வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு துகில் சேனல். நம்ம துகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மட்டன் சுக்கா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, சோம்பை வந்து நல்லா பொரிய விடணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 வெங்காயம் இருந்தால் கூட போதும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுறேன். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 5-லிருந்து ஒரு 7 பல் கிட்ட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கிறேன். அடுத்ததாக அதே வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக இது கூட ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக பிரியாணி இலையில் ஒரு பாதி இலையை கட் பண்ணி இது கூட சேர்க்குறேன். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். அடுத்ததாக கருவேப்பிள்ளை தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். அடுத்ததாக ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க 100 கறியை வந்து இதோட சேர்க்குறேன். ஆல்ரெடி இந்த கறியை வந்து வேக வச்சு சூப் எடுத்தேன். ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வந்து சூப் பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த கறியையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுறோம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன், 1/4 ஸ்பூன் பெப்பர். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கறி நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட ஆட் பண்ணுறோம். இந்த மசாலா எதுக்காகனா ஒரு திக்னஸ் கொடுக்கும். சுக்கா வந்து லைட்டாக கூட்டு மாதிரி வர்றதுக்கு தான் இந்த மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு கரையிற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுக்காவை நல்லா சுண்ட விட்டுறணும். ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். சுக்கா நல்லா சுண்டட்டும். பாருங்கள், நல்லா கூட்டு மாதிரி ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இப்போது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கூட்டு மாதிரி வந்துருச்சு. இப்போ சுவையான மட்டன் சுக்கா ரெடி. கொத்தமல்லி இலை இருந்தால் இது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ சுவையான மட்டன் சுக்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம துகில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம துகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.